ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செவன்த் நியூ புக்லேருந்து சராசரி சம் பயிற்சி 5.4க்கான ட்ரிக்ஸ் பார்க்கலாம். பயிற்சி 5.1 எடுத்துக்காட்டு சம்க்கான ட்ரிக்ஸ்லாம் போட்டிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ப்ளீஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் 15 மதிப்புகளின் கூட்டு சராசரி 85 என கணக்கிடப்பட்டது. அவ்வாறு செய்யும் போது ஒரு மதிப்பு 28 பதிலாக 73 என்று தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டது, எனில் சரியான சராசரியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி கொஸ்டின் பேப்பரே நம்ம செய்யலாம், என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். கொடுத்துருக்குது சராசரி 85 கொடுத்துருக்காங்க, எண்ணிக்கை 15 கொடுத்துருக்காங்க, தவறான மதிப்பு 73, சரியான மதிப்பு 28, புது சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. தவறுங்கிற இடத்துல மைனஸ் போடுங்க, சரிங்கிற இடத்துல ப்ளஸ் போடுங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், -45 கிடைக்கும். சிம்பிளோட எடுக்கணும். இந்த -45 எண்ணிக்கையால் டிவைட் பண்ணுங்கள், எண்ணிக்கை வந்து 15. ஸோ டிவைட் பண்ணோம்னா நமக்கு 3 கிடைக்கும், -3 சிம்பிளோட எடுக்கணும். இதை சராசரி 3லேருந்து சராசரி 85லேருந்து கழிச்சிருங்க, 82 கிடைச்சிரும். இது எண்ணிக்கையால் டிவைட் பண்ணுறதுனால இதுவும் சராசரி தான், அதுவும் சராசரி தான். ஸோ ரெண்டு சராசரியை நம்ம மைனஸ் பண்ணுறோம். சப்போஸ் +3 கிடச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது டீட்டெயிலாகவும் பார்க்கலாம். சராசரி 85 ப்ளஸ் சரியான மதிப்பு 28, தவறான மதிப்பு -73, எண்ணிக்கை வந்து 15. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 73லேருந்து 28 போச்சுன்னா அந்த -45, அதை 15 டிவைட் பண்ணால் 3, -3. ஸோ 85லேருந்து -3 போச்சுன்னா 82 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் சம் இடைநிலை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை ஏறு வரிசையில் எழுதுவோம். ஃபஸ்ட்டு 8, 10, 15, 16, 25, 30. இப்போ இதில் 6 நம்பர் இருக்குது, அப்போ மிடில் இருக்க 2 நம்பர் எடுத்துக்கோங்க. 15, 16, இதுக்கு மிடில் இருக்கிறது 15.5 தான் இருக்கும். அப்படி இல்லைனா இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். 15, 16 ஆட் பண்ணுங்கள், 31, 31 ரெண்டால் டிவைட் பண்ணோம்னா 15.5 ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் முகடை காண்க கேட்டிருக்காங்க. முகடுனா எந்த நம்பர் அதிகமாக ரிப்பீட் ஆயிருக்கோ அதுதான் முகடுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்னென்ன பார்ப்போம். இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 வந்து 3 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு, 5 3 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு, 1 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு, 3 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ 1 தவிர மற்ற எல்லா நம்பருமே 3 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ முகடு வந்து 2, 5, 3, 1 மட்டும் வராது, 1 மட்டும் 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கிறனால அது வராது. 2, 5, 3 ஆன்சர். நெக்ஸ்ட் சமூக அறிவியல் தேர்வில் 20 மதிப்பெண்களுக்கு மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களின் சராசரியும் இடைநிலையும் பின்வரும் மதிப்பெண்களுக்கு காண்கன்னு சொல்லி 6 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. சராசரியும் கேட்டிருக்காங்க, இடைநிலையும் கேட்டிருக்காங்க. இங்கே ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம். 14 எடுத்துக்கிறேன், 12லேருந்து 14 போச்சுன்னா -2, 10லேருந்து 14 போச்சுன்னா -4, 8 வரும்போது -6, 4 இங்கே சைஃபர், இங்கே 2. இப்போ -2 +2 கேன்சல், -4 +4 கேன்சல், -6 மட்டும்தான் ரிமைனிங்கில் இருக்குது. நம்ம காமன் எடுத்துக்கிற நம்பர் 14 ப்ளஸ் இங்கே கிடைச்சிருக்க நம்பர் வந்து -6, ரிமைனிங் நம்பர் -6. எண்ணிக்கை பாருங்கள், 6 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 6 டிவைட் பண்ணிடுங்க. இதை டிவைட் பண்ணால் -1 கிடைக்கும். ஸோ 14லேருந்து -1 போச்சுன்னா 13 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஒரு கால் பந்து அணி அடித்த கோல்களின் எண்ணிக்கை கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இத்தரவுகளுக்கான முகடையும் இடைநிலையும் காண்கேன்னு கேட்டிருக்காங்க. முகடுனா அதிகமாக ரிப்பீட்டான நம்பர் பார்க்கணும், இடைநிலைனா மிடில் இருக்க நம்பர் எதுன்னு பார்க்கணும். ஸோ முகடு வந்து 2 தான் அதிகமாக ரிப்பீட்டாக இருக்குது, அதனால் முகடு வந்து 2. இடைநிலைன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஏறு வரிசையில் எழுதணும். 1, 1, 2, 2, 2, 3, 3, 4, 4, 6, 6 இதில் மொத்தம் 11 எண் இருக்குது. நடுவில் 11 நம்பர் இருக்கிறதுனால 6வது எண்ணை பார்க்கணும். பார்த்தோம்னா 3 கிடைக்குது. ஸோ இடைநிலை வந்து 3. இந்த சம்மில் சராசரியும் முகடையும் காண்கன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க நம்பர்ஸை ஃபுல்லாக ஆட் பண்ணிடுங்க, டைரக்ட் மெத்தட்லேயே செஞ்சிடலாம். 42 கிடைக்கும், 42 மொத்த நம்பர் வந்து 6, 6 டிவைட் பண்ணால் 8 ஆன்சர் கிடைக்கும். முகடு வந்து எந்த நம்பருமே ரிப்பீட் ஆகலை, ஸோ முகடு இல்லை. 6 மாணவர்களின் சராசரி மதிப்பெண்கள் 8 ஆகும், மேலும் ஒரு மாணவனின் மதிப்பெண்ணும் சேர்க்கப்பட்டு சராசரி இன்னும் 8 உள்ளது, எனில் சேர்க்கப்பட்ட மாணவனின் மதிப்பெண்கை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சராசரி வந்து எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் மதிப்பெண் சேர்த்துருக்காங்க, அந்த மதிப்பெண்ணான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 6 மாணவர்களுக்கு மதிப்பெண் 8, ஒரு மாணவனை சேர்க்கப்படுறோம். ஸோ மாணவர் எண்ணிக்கை 7 ஆகும், 7 ஆன பிறகும் சராசரி 8 இருக்குது. இப்போ மதிப்பெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம கூடுதல் கண்டுபிடிப்போம். ஸோ மாணவர்கள் எண்ணிக்கை 6, சராசரி வந்து 8, எண்ணிக்கையும் சராசரியை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கூடுதல் கிடைக்கும், 48. இப்போ 48 ஒரு மதிப்பெண்ணை சேர்க்குறோம், மதிப்பெண் தெரியாத மதிப்பெண்ணை எக்ஸ்னு வச்சுக்குவோம். அப்போ கூடுதல் வந்து 48 + x, மாணவர்கள் எண்ணிக்கை வந்து 7, ஏன்னா ஒரு மாணவரை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மாணவர்கள் எண்ணிக்கை 6லேருந்து 7 மாறும். இப்போ கூடுதலையும் எண்ணிக்கையும் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், சராசரி. கொடுத்துருக்க சராசரி வந்து 8, ஸோ 8 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 48 + x, 87 மல்டிப்ளை பண்ணால் 56, எக்ஸ் தான் வேணும். ஸோ 48 அந்த சைட் கொண்டு பண்ணால் -48 கிடைக்கும். இது ரெண்டு மைனஸ் பண்ணால் 8 கிடைக்கும். பின்வரும் தரவுகளுக்கான சராசரி முகடு மற்றும் இடைநிலையை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
கொடுத்துருக்க நம்பரை அப்படியே ஆட் பண்ணுங்கள். 102 102 6 டிவைட் பண்ணணும், ஏன்னா மொத்தம் எண்ணிக்கை வந்து 6 டிவைட் பண்ணால் நமக்கு 17 ஆன்சர் கிடைக்கும். இங்கே 10 ரெண்டு முறை ரிப்பீட்டாக இருக்குது, முகடு வந்து 10, இடைநிலை வந்து மஸ்ட்டு ஏர் வரிசையில் எழுதிக்கோங்க. அடுத்து மிடில் இருக்க நம்பர்ஸ் பாருங்கள், 15 21, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 36 கிடைக்கும். இது ரெண்டால் டிவைட் பண்ணோம்னா 18 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளின் இடைநிலையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏர் வரிசையில் எழுதுங்க, ஃபஸ்ட் நம்பர் 14, நெக்ஸ்ட்டு 3 மைனஸ் 3 இந்த சைடு எழுதுங்க, 0 இருக்குது. மிடில் எழுதிக்கலாம், மைனஸ் 2 இந்த சைடு கொண்டு வாங்க. அடுத்து மைனஸ் 8 இந்த சைடு கொண்டு வாங்க, 13 அந்த சைடு கொண்டு போங்க, மைனஸ் 1. இப்போ மிடில் இருக்க நம்பர் மைனஸ் 1 0, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 1, மைனஸ் 1 ரெண்டால் டிவைட் பண்ணால் 0.5 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் 1, முதல் 10 பகா எண்கள் மற்றும் முதல் 10 பகு எண்களின் சராசரியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. முதல் 10 பகா எண்கள் 2 3 5 7 11 13 17 19 23 29, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 129 கிடைக்குது. ஸோ 10 எண்கள்னால 10 டிவைட் பண்ணுங்கள், 12.9 கிடைக்கும். முதல் 10 பகு எண்கள் போது 4 6 8 9 10 11 12 14 15 16 18, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 112 கிடைக்குது. ஸோ 10 டிவைட் பண்ணணும்னா, ஏன்னா 10 எண்கள்னால 10 டிவைட் பண்ணால் 11.2 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.